உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். தாய்மொழி தமிழ் தரம் மூன்றில் ஒத்த சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார் சொற்கள் தொடர்பாக கலந்துரையாடப் போகின்றோம். ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார் சொற்கள், அடைமொழி சொற்கள் ஆகியவற்றை உரிய வகையில் பயன்படுத்துவது தொடர்பாக அறிந்து கொள்வதோடு அவற்றுடன் தொடர்புடைய பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாகவும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இன்று நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார் சொற்கள் என்பவற்றை அறிந்து கொள்வதோடு அவற்றை வாக்கியங்களில் பயிற்சிகளில் எவ்வாறு செய்து கொள்வது என்பது தொடர்பாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக ஒத்த கருத்து சொற்கள். ஒத்த கருத்து சொற்கள் என்றால் என்ன? ஒரே கருத்தை தரக்கூடிய சொற்கள், ஒத்த கருத்து சொற்கள். இப்பொழுது நாங்கள் ஒத்த கருத்து சொற்களை பார்த்து கொள்வோம். பாருங்கள், அரசன், மன்னன். அரசன் என்றால் மன்னன். வீதி, தெரு. நாடு, தேசம். கடல், சமுத்திரம். கடல் என்றால் சமுத்திரம். ஆகாயம், வானம். மீண்டும் கூறுகின்றேன், அரசன், மன்னன். வீதி, தெரு. நாடு, தேசம். கடல், சமுத்திரம். ஆகாயம், வானம். கவனியுங்கள், ஒளி, வெளிச்சம். ஆறு, நதி. சூரியன், கதிரவன். விளக்கு, தீபம். குளம், வாவி. அவதானியுங்கள், ஒரே கருத்தை தரக்கூடிய சொற்கள், ஒத்த கருத்து சொற்கள். ஒளி என்றால் வெளிச்சம், ஆறு என்றால் நதி, சூரியன் கதிரவன், விளக்கு என்றால் என்ன? தீபம், குளம், வாவி. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஒத்த கருத்து சொற்களை பார்த்து கொண்டோம். இப்பொழுது அந்த ஒத்த கருத்து சொற்களை வைத்துக்கொண்டு சிறிய பயிற்சி ஒன்றை செய்வோம். ஒத்த கருத்துள்ள சொற்களை இணைப்போம். இப்பொழுது நாங்கள் ஒத்த கருத்து சொற்களை இணைக்கப் போகின்றோம். தரப்பட்ட சொற்களை அவதானியுங்கள், ஆகாயம், தீபம், சமுத்திரம், தேசம், நதி. அங்கே தரப்பட்ட சொற்கள் கடல், ஆறு, நாடு, வானம், விளக்கு. இவ்வாறான சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாங்கள் பொருத்தமாக இணைக்கப் போகின்றோம். ஆகாயம் என்றால் என்ன? ஏற்கனவே பார்த்த நாங்கள் ஆகாயம், வானம். தீபம், விளக்கு. தீபம் என்றால் விளக்கு. சமுத்திரம் என்ன? கடல். தேசம், நாடு. நதி, ஆறு. இப்பொழுது பாருங்கள், ஆகாயம், வானம், தீபம், விளக்கு, சமுத்திரம், கடல், தேசம், நாடு, நதி, ஆறு. இப்பொழுது பொருத்தமான சொற்களை, ஒத்த கருத்துள்ள சொற்களை இணைத்துவிட்டோம். அடுத்ததாக இடைவெளிகளை பூர்த்தி செய்ய போகின்றோம். அரசன், அரசன் என்பதற்கு ஒத்த சொல் என்ன? அரசன் என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் மன்னன். ஒளி, ஒளி என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் என்ன? வெளிச்சம். ஒளி, வெளிச்சம். ஆறு, நதி. ஆறு என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் நதி. தெரு என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் வீதி. அதேபோல் தேசம் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் நாடு. இப்பொழுது பாருங்கள், அரசன், மன்னன், வெளிச்சம், ஒளி, ஆறு, நதி, வீதி, தெரு, தேசம், நாடு. இப்பொழுது ஒத்த கருத்து சொற்களை
பூர்த்தி செய்து விட்டீர்கள். அடுத்ததாக மேலதிகமான சொற்கள். கதிரவன், கதிரவனுக்கு ஒத்த சொல் என்ன? சூரியன். கதிரவன் என்பதன் ஒத்த கருத்துள சொல் சூரியன். சமுத்திரம், கடல். விளக்கு என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் தீபம். ஆகாயம் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் வானம். வாவி, குளம். இப்பொழுது நான் மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். சூரியன், கதிரவன். சமுத்திரம், கடல். தீபம், விளக்கு. ஆகாயம், வானம். குளம், வாவி. இப்பொழுது ஒத்த கருத்து சொற்களை பூரணப்படுத்திவிட்டீர்கள். அடுத்ததாக வாக்கியங்களில் தடித்த எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள சொற்களுக்கு பொருத்தமான ஒத்த கருத்துள்ள சொற்களை எழுதுவோம். தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டிருக்கின்ற சொற்களுக்கு பொருத்தமான ஒத்த கருத்து சொற்களை எழுதப்போகின்றோம். தாவரங்கள் வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம். இந்த வாக்கியத்திலே தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சொல் ஒளி. ஆகவே ஒளி என்பதற்குரிய ஒத்த கருத்துள்ள சொல் என்ன? வெளிச்சம். ஒளி, வெளிச்சம். இரண்டாவது அவதானியுங்கள். வீதியின் இரு பக்கமும் நிழல் தரும் மரங்கள் நின்றன. வீதியின் இரு பக்கமும் நிழல் தரும் மரங்கள் நின்றன. இந்த வாக்கியத்திலே தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சொல் வீதி. இப்பொழுது நாங்கள் அந்த சொல்லிற்குரிய ஒத்த கருத்துள்ள சொல்லை எழுதப் போகின்றோம். வீதி என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் தெரு. மூன்றாவது அவதானியுங்கள். மலை நாட்டில் ஆறு உற்பத்தி ஆகின்றது. இந்த வாக்கியத்திலே தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சொல் ஆறு. ஆகவே ஆறு என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் நதி. நான்காவதை அவதானியுங்கள். கடலில் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த வாக்கியத்திலே தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சொல் என்ன? கடலில். ஆகவே கடலில் என்பதற்குரிய ஒத்த கருத்து சொல் என்ன? கடல், சமுத்திரம். ஆகவே இந்த வாக்கியங்களிலே தடித்த எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் கூறுகின்றேன், தாவரங்கள் வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம். இங்கே ஒளி என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் வெளிச்சம். வீதியின் இரு பக்கமும் நிழல் தரும் மரங்கள் நின்றன. இங்கு வீதி என்பதற்கு ஒத்த கருத்துள்ள சொல் தெரு. மூன்றாவது, மலை நாட்டில் ஆறு உற்பத்தி ஆகின்றது. இங்கே கூறப்பட தடித்த எழுத்து சொல் ஆறு. ஆறு என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் நதி. இறுதியாக, கடலில் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. கடல் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் சமுத்திரம். இப்பொழுது அடுத்ததாக எதிர்கருத்துள்ள சொற்களை பார்க்கப் போகின்றோம். எதிர்கருத்துள்ள சொற்கள். எதிரான கருத்தை தரக்கூடிய சொற்கள் எதிர்கருத்து சொற்கள். இப்பொழுது நாங்கள் எதிர்கருத்து சொற்களை வாசிப்போம். அவதானியுங்கள். இயற்கை. இயற்கை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் என்ன? செயற்கை. இயற்கை, செயற்கை. வெற்றி என்பதற்கு எதிர்கருத்துள்ள சொல் என்ன? தோல்வி. வெற்றி, தோல்வி. இன்பம், துன்பம். மாறி, கோடை. தொடக்கம், முடிவு. சுத்தம், அசுத்தம். எதிர்கருத்து சொற்களை அவதானியுங்கள். இயற்கை, செயற்கை. வெற்றி, தோல்வி. இன்பம், துன்பம். மாறி, கோடை. தொடக்கம், முடிவு. சுத்தம், அசுத்தம். அவதானியுங்கள். நன்மை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் என்ன? தீமை. காடு, நாடு. ஒற்றுமை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் வேற்றுமை. புதுமை, பழைமை. சிரிப்பு, அழுகை. வீரம், கோழை. மீண்டும் அவதானியுங்கள். நன்மை,
தீமை. காடு நாடு. ஒற்றுமை வேற்றுமை. புதுமை பழைமை. சிரிப்பு அழுகை. வீரம் கோழை. இப்பொழுது எதிர்கருத்து சொற்களை அவதானித்தீர்கள். அடுத்ததாக இந்த எதிர்கருத்து சொற்களை வைத்து இடைவெளி நிரப்பப் போகின்றோம். பாருங்கள், எதிர்கருத்துள்ள சொற்களை வைத்து இடைவெளிகளை பூர்த்தி செய்வோம். முதலாவது இயற்கை. இயற்கை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் என்ன? செயற்கை. இயற்கை செயற்கை. தோல்வி என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் வெற்றி. வெற்றி தோல்வி. இன்பம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் துன்பம். அதேபோல் கோடை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் மாறி. தொடக்கம் முடிவு. அசுத்தம் சுத்தம். அடுத்ததாக சிரிப்பு. சிரிப்பு என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் அழுகை. கோழை வீரம். ஒற்றுமை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் வேற்றுமை. வெற்றி தோல்வி. நாடு காடு. நன்மை தீமை. இப்பொழுது எதிர்கருத்துள்ள சொற்களை பூர்த்தி செய்து விட்டீர்கள். அடுத்ததாக எதிர்கருத்துள்ள சொற்களை இணைக்கப் போகின்றோம். பாருங்கள், மாறி நன்மை தோல்வி இன்பம் அசுத்தம். அங்கே தீமை துன்பம் கோடை சுத்தம் வெற்றி சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றை பொருத்தமாக நாங்கள் இணைக்கப் போகின்றோம் எதிர்கருத்துள்ள சொற்களுடன். மாறி என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் கோடை. நன்மை என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் தீமை. தோல்வி என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் வெற்றி. இன்பம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் துன்பம். அசுத்தம் என்பதன் எதிர்கருத்துள்ள சொல் சுத்தம். இப்பொழுது எதிர்கருத்து சொற்களை இணைத்து விட்டீர்கள். அடுத்ததாக எதிர்பார் சொற்கள். இப்பொழுது எதிர்பார் சொற்களை கற்கப் போகின்றோம். ஆண்பால் என்றால் பெண்பால், பெண்பால் என்றால் ஆண்பால். எதிர்பார் சொற்கள் அவதானியுங்கள். எதிர்பார் சொற்கள் மாதா பிதா. அரசன் அரசி. மகன் மகள். தோழன் தோழி. சகோதரன் சகோதரி. நடிகன் நடிகை. மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். மாதா பிதா, அரசன் அரசி, மகன் மகள், தோழன் தோழி, சகோதரன் சகோதரி, நடிகன் நடிகை. இந்த எதிர்பார் சொற்களை அவதானித்தீர்கள். பெரியப்பா பெரியம்மா. புதல்வன் புதல்வி. பேரன் பேர்த்தி. பாடகன் பாடகி. தலைவன் தலைவி. மூத்தவன் மூத்தவள். மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். பெரியப்பா பெரியம்மா. புதல்வன் புதல்வி. பேரன் பேர்த்தி. பாடகன் பாடகி. தலைவன் தலைவி. மூத்தவன் மூத்தவள். இப்பொழுது எதிர்பார் சொற்களை அறிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக இந்த எதிர்பார் சொற்களை வைத்து நாங்கள் இணைக்கப் போகின்றோம். பொருத்தமான எதிர்பார் சொற்களுடன் இணைக்கப் போகின்றோம். புதல்வன் தலைவன் மூத்தவன் பேரன் தோழன் இவ்வாறான சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவற்றிற்குரிய எதிர்பார் சொற்கள் மூத்தவள் பேர்த்தி தோழி புதல்வி தலைவி இவ்வாறான சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. பொருத்தமான எதிர்பார் சொற்களை நாங்கள் இணைக்கப் போகின்றோம். புதல்வன் என்பதன் எதிர்பார் சொல் என்ன?
புதல்வி. தலைவன் தலைவி. மூத்தவன் மூத்தவள். பேரன் பேர்த்தி. தோழன் தோழி. இப்பொழுது எதிர்பார் சொற்களை இணைத்து விட்டீர்கள். அடுத்ததாக எதிர்பார் சொற்களை கொண்ட வாக்கியங்களை அமைக்கப் போகின்றோம். நான் ஒரு பாடகன். பாடகன் என்று தரப்பட்டிருக்கின்றது, தடித்தெழுத்தால் காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய எதிர்பார் சொல், பாடகன் என்பதற்குரிய எதிர்பார் சொல் பாடகி. நான் ஒரு பாடகன். அதனை நாங்கள் எதிர்பார் சொல்லாக வாக்கியத்தில் மாற்றினால் நான் ஒரு பாடகி. அடுத்தது அவர் என்னுடைய பேரன். இந்த வாக்கியத்தை எதிர்பால் வாக்கியமாக மாற்றினால் அவர் என்னுடைய பேர்த்தி. பேரன் என்பதற்குரிய எதிர்பால் என்ன? பேர்த்தி. அடுத்தது நான் சிறந்த நடிகன். நான் சிறந்த நடிகன். நான் சிறந்த நடிகை. இப்பொழுது வாக்கியத்தை எதிர்பால் வாக்கியமாக மாற்றுகின்றேன். மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். நான் ஒரு பாடகன். நான் ஒரு பாடகி. இரண்டாவது அவர் என்னுடைய பேரன். அவர் என்னுடைய பேர்த்தி. அடுத்தது நான் சிறந்த நடிகன். நான் சிறந்த நடிகை. அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். அவரது மகன் வீட்டிற்கு வந்தார். இங்கே மகன் என்ற சொல்லிற்குரிய எதிர்பார் சொல், மகன் என்பதன் எதிர்பார் சொல் என்ன? மகள். ஆகவே அவரது மகள் வீட்டிற்கு வந்தார். அடுத்த வாக்கியத்தை அவதானியுங்கள். எனது பெரியப்பா வீட்டிற்கு வந்தார். பெரியப்பா என்பதன் எதிர்பார் சொல் என்ன? பெரியம்மா. எனது பெரியம்மா வீட்டிற்கு வந்தார். மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். அவரது மகன் வீட்டிற்கு வந்தார். இதை மாற்றும்போது அவரது மகள் வீட்டிற்கு வந்தார். அடுத்தது எனது பெரியப்பா வீட்டிற்கு வந்தார். பெரியப்பாவுக்குரிய எதிர்பால் என்ன? பெரியம்மா. எனது பெரியம்மா வீட்டிற்கு வந்தார். இப்பொழுது வாக்கியங்களில் உள்ள பெண்பார் சொற்களுக்குரிய ஆண்பார் சொற்களை எழுதுவோம். முதலாவது அவதானியுங்கள். நான் தோழியுடன் கடற்கரைக்கு சென்றேன். இங்கே பெண்பார் சொற்களுக்கு நாங்கள் ஆண்பார் சொற்கள் எழுதப் போகின்றோம். ஆகவே இங்கே தோழி, தோழி என்பதற்குரிய ஆண்பால் என்ன? தோழன். ஆகவே நான் தோழியுடன் கடற்கரைக்கு சென்றேன். இங்கே தோழி என்ற சொல்லிற்குரிய ஆண்பார் சொல் தோழன் தரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது அவதானியுங்கள். இன்று மாணவர் தலைவிகளுக்கு சின்னம் சூட்டினார்கள். தலைவி என்பதற்கு எதிர்பால் என்ன? தலைவன். ஆகவே தலைவி என்பதன் எதிர்பார் சொல் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது வாக்கியத்தை அவதானியுங்கள். பாட்டி எங்களுக்கு கதைகள் சொல்லி தந்தார். பாட்டி என்பதன் எதிர்பால் என்ன? தாத்தா. ஆகவே பாட்டி என்பதற்கு தாத்தா. அடுத்த வாக்கியத்தை அவதானியுங்கள். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அக்கா வீட்டிற்கு செல்வேன். அக்கா என்பதன் எதிர்பால் என்ன? அண்ணா. ஆகவே அக்கா அண்ணா. மீண்டும் கூறுகின்றேன், அவதானியுங்கள். நான் தோழியுடன் கடற்கரைக்கு சென்றேன். இங்கே தோழி என்பதன் எதிர்பால் தோழன். இன்று மாணவத் தலைவிகளுக்கு சின்னம் சூட்டினார்கள். தலைவி என்பதன் எதிர்பால் தலைவன். பாட்டி எங்களுக்கு கதைகள் சொல்லி தந்தார். பாட்டி தாத்தா. நான்காவது நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அக்கா வீட்டிற்கு செல்வேன். அக்கா அண்ணா. அடுத்ததாக அடைமொழி சொற்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அடைமொழி சொற்களை கொண்டு வாக்கியங்களை அமைப்போம். இப்பொழுது இங்கே வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முயல் ஓடியது,
கிளி பறந்தது, பூனை எலியை பிடித்தது, நாய் குரைத்தது, குதிரை ஓடியது. இவ்வாறான வாக்கியங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கியங்களிலே நாங்கள் அடைமொழிகளை பயன்படுத்தி வாக்கியங்களை எழுதப்போகின்றோம். முயல் ஓடியது. இந்த வாக்கியத்திலே முயல் என்பதற்கு நாங்கள் அடைமொழி வெள்ளை, ஓடியது என்பதற்கு நாங்கள் அடைமொழி வேகமாக. வெள்ளை முயல் ஓடியது, அடுத்தது வெள்ளை முயல் வேகமாக ஓடியது. இரண்டாவது கிளி பறந்தது. இந்த வாக்கியத்திலே கிளி என்பதற்கு நாங்கள் அடைமொழியை கூறுவோமாக இருந்தால் பச்சை கிளி, பச்சை கிளி பறந்தது. பறந்தது என்பதற்கு நாங்கள் அடைமொழியை கூற வேண்டும் பச்சை கிளி வேகமாக பறந்தது. இந்த வேகமாக அடைமொழி. அடுத்த வாக்கியம் பூனை எலியை பிடித்தது. பூனை என்பதற்கு அடைமொழி கருத்த பூனை, கருத்த பூனை எலியை பிடித்தது. பிடித்தது என்பதற்கு நாங்கள் அடைமொழியை பயன்படுத்தினால் கருத்த பூனை எலியை பாய்ந்து பிடித்தது இவ்வாறு அமையும். அதான் நீங்கள் வெள்ளை முயல் ஓடியது, வெள்ளை முயல் வேகமாக ஓடியது, ஓடியது என்பதற்குரிய அடைமொழி. கிளி பறந்தது, பச்சை கிளி பறந்தது, பச்சை கிளி வேகமாக பறந்தது. பூனை எலியை பிடித்தது, கருத்த பூனை எலியை பிடித்தது, கருத்த பூனை எலியை பாய்ந்து பிடித்தது. நாய் குரைத்தது. இந்த வாக்கியத்திலே நாய் என்பதற்கு அடைமொழி பயன்படுத்தினால் வெள்ளை நாய் குரைத்தது. வெள்ளை நாய் பாய்ந்து குரைத்தது. குரைத்தது என்பதற்கு அடைமொழி பாய்ந்து. வெள்ளை நாய் பாய்ந்து குரைத்தது. அடுத்த வாக்கியம் குதிரை ஓடியது. இங்கே குதிரை என்பதற்கு அடைமொழி கருப்பு குதிரை, கருப்பு குதிரை ஓடியது. ஓடியது என்பதற்கு அடைமொழியை கூறினால் வேகமாக ஓடியது. ஆகவே கருப்பு குதிரை வேகமாக ஓடியது. அதான் நீங்கள் நாய் குரைத்தது என்பதற்கு வெள்ளை நாய் குரைத்தது, வெள்ளை நாய் பாய்ந்து குரைத்தது, குதிரை ஓடியது. இந்த வாக்கியத்திற்கு நாங்கள் எப்படி எழுதுவோம்? கருப்பு குதிரை ஓடியது, கருப்பு குதிரை வேகமாக ஓடியது. இப்பொழுது அடுத்ததாக பொருத்தமான அடைமொழிகளை வைத்து வாக்கியம் அமைப்போம். இப்பொழுது அடைமொழிகளை வைத்து வாக்கியம் அமைக்கப் போகின்றோம். அதான் நீங்கள் வௌவால் பறந்து சென்றது. இங்கே வௌவால் என்பதற்கு நாங்கள் அடைமொழியை பயன்படுத்தினால் சிறிய வௌவால் பறந்து சென்றது. இரண்டாவது புறாக்கள் பறந்தன. இங்கே புறாக்கள் என்பதற்கு அடைமொழியை பயன்படுத்தினால் வெள்ளை புறாக்கள் பறந்தன. அவதான் நீங்கள் சிறிய வௌவால் பறந்து சென்றது, வெள்ளை புறாக்கள் பறந்தன. தம்பி தொப்பி அணிந்தான். இங்கே தம்பி என்பதற்கு நாங்கள் அடைமொழியை பயன்படுத்தினால் சின்ன தம்பி தொப்பி அணிந்தான். தம்பி என்பதற்கு அடைமொழி சின்ன, சின்ன தம்பி. அடுத்த வாக்கியம் பேனா வாங்கினார். பேனா என்பதற்கு நாங்கள் அடைமொழியை பயன்படுத்தினால் கருத்த பேனா வாங்கினார். பேனா என்பதற்கு கருப்பு, கருத்த பேனா வாங்கினார். வெள்ளை பூனை பாலை குடித்தது. இந்த வாக்கியத்தில் உள்ள அடைமொழி சொற்களை நாங்கள் எழுதப் போகின்றோம். வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கியங்களில் உள்ள அடைமொழி சொற்களை நாங்கள் எழுதுவோம். முதலாவது வாக்கியம் வெள்ளை பூனை பாலை குடித்தது. இங்கே பூனை என்பதற்கு எப்படி பூனை? வெள்ளை பூனை. ஆகவே அடைமொழி என்ன? வெள்ளை. இரண்டாவது பச்சை கிளி பழத்தை கொத்தியது. என்ன கிளி? பச்சை கிளி. ஆகவே அடைமொழி என்ன? பச்சை. மூன்றாவது வாக்கியம் கருப்பு நாய் ஓடியது. கருப்பு நாய். ஆகவே நாய் என்பதற்கு அடைமொழி கூறியிருக்கின்றார்கள் கருப்பு. ஆகவே இதில் உள்ள அடைமொழி சொல் கருப்பு. இப்பொழுது
உங்களுக்கான சில பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. தரப்பட்டுள்ள சொற்களுள் இரண்டு சொற்கள் ஒத்த கருத்து சொற்களாகும். அவற்றுள் வேறுபட்ட சொல்லை தெரிவு செய்வோம். இரண்டு சொற்கள் ஒத்த கருத்துள்ள சொல், ஒன்று வேறுபட்டது. அந்த சொல் என்பது எது என்பதை அவதானியுங்கள். சூரியன், நிலவு, ஆதவன். இங்கே சூரியன், ஆதவன் ஒத்த கருத்துள்ள சொல். ஆகவே வேறுபட்ட சொல் என்ன? நிலவு. இரண்டாவது, அம்மா, தாய், தந்தை. அம்மா, தாய் ஒத்த கருத்துள்ள சொல், அதற்கு வேறுபட்ட சொல் தந்தை. அதேபோல் மூன்றாவதை அவதானியுங்கள். நண்பன், பகைவன், சிநேகிதன். நண்பன், சிநேகிதன் ஒத்த கருத்துள்ள சொல், வேறுபட்டது பகைவன். அதேபோல் நதி, கங்கை, மதி. நதி, கங்கை ஒத்த சொல், வேறுபட்ட சொல் மதி. வானம், பூமி, ஆகாயம். இங்கே வானம், ஆகாயம் ஒத்த கருத்துள்ள சொல், வேறுபட்டது பூமி. அடுத்த பயிற்சியை பாருங்கள். பந்தியை அவதானித்து விடை எழுதுவோம். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம். காந்தன் நேரத்துடன் நித்திரை விட்டு எழுந்தான். அன்று நண்பர்களுடன் பட்டம் விட்டு விளையாட விரும்பினான். அவனும் தன் நண்பர்களுடன் காற்று வீசும்போது பட்டத்தை ஏற்றினான். பட்டம் மெல்ல மெல்ல மேலே ஏறியது. அனைவரும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து மகிழ்ந்தனர். இந்த பந்தியிலே இருந்து பின்வரும் சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பாருங்கள், உறக்கம், வலி, மகிழ்ச்சியில். இந்த சொற்களுக்குரிய ஒத்த கருத்து சொற்களை நாங்கள் பந்தியில் இருந்து தெரிவு செய்ய போகின்றோம். உறக்கம் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் என்ன? நித்திரை. உறக்கம், நித்திரை. வலி என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் என்ன? காற்று. வலி, காற்று. மகிழ்ச்சியில் என்பதன் ஒத்த கருத்துள்ள சொல் ஆனந்தத்தில். ஆகவே உறக்கம், நித்திரை, வலி, காற்று, மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில். இதுவரை கற்ற விடயங்களை மீண்டும் கூறுகின்றேன். ஒத்த கருத்து சொற்கள், எதிர்கருத்து சொற்கள், எதிர்பார் சொற்கள், அடைமொழி சொற்கள் ஆகியவற்றை உரிய வகையில் பயன்படுத்துவது தொடர்பாக அறிந்து கொள்வதோடு அவற்றுடன் தொடர்புடைய பயிற்சிகளை செய்து கொள்வது தொடர்பாகவும் இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நீங்கள் பார்க்க விரும்பினால் சேனல் என்ஐஇ யூடியூப்பில் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.